ட்ரே எப்படி டிரா பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? இப்பாருங்க, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேனா நம்மளுக்கு நல்லா தெரியும், ஒரு பிளேட் மாதிரி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க, கீழே அதனுடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 40-60 கொடுத்துருக்காங்க. லென்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 mm, இதனுடைய பிரத்து பார்த்தீங்க அப்படின்னா 40 mm. அதே வந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதனுடைய பிரத்து 20 mm கொடுத்துருக்காங்க, லைன் அதனுடைய லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா 90 mm கொடுத்துருக்காங்க. அதே கீழே இருக்கிறதோட மேலே இருக்கிறது லென்த் அதிகமாக இருக்குது. அப்போனா எப்படி இருக்கும், ஒன் சைடு சாஞ்சாப்பில் இருக்கும், அதுதான் ட்ரேன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த ட்ரே எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த கிளாஸில் பார்ப்போம். இதில் பாருங்கள், கீழே இருக்கிறதுக்கெல்லாம் வேல்யூ நான் வச்சு கொடுத்துருக்கேன். 1, 2, 3, 4 அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன், நான் பார்ட்ஸை நேம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். மேலே இருக்கிறதுக்கு 1-2 கொடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு நார்மலாக ஒரு ட்ரே இருக்குது அப்படின்னா, ஓகேங்களா, ட்ரே இருக்கு, அதை வந்து நம்ம வந்து ப்ரஷ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா, இப்போ 1-1 வந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஜாயின் பண்ணது என்ன ஆகும், அழுத்தம் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடம் வந்து ஜாயின் பண்ணது பிரிஞ்சிக்கும். ஓகேங்களா? பிரிஞ்சுக்கிட்டு என்ன ஆகும், கீழே எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறமோ நம்ம தர மேலே, உதாரணத்துக்கு ஒரு லாரி வந்து இந்த ட்ரே மேலே ஏறிடுச்சுன்னா என்ன ஆகும், எங்கெங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கூட்டிகிட்டு போயிடும். ஓகேங்களா? அது பிரிஞ்சு போயிடும். இது பிரிஞ்சு போகும்போது என்ன பார்த்தீங்க அப்படின்னா அது கீழே போயிட்டு அந்த தரையில் போயிட்டு உட்காந்துக்கும். ஓகேயா? தரையோட எதுவும் வந்து ஒரே இது அமைக்கி விட்டுரும். ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த ட்ரே எப்படி வந்து டெவலப் ஆகுது, ஒரு லாரி ஏறும்போது அதனுடைய ஷேப் எப்படி மாறுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இதில் என்னென்ன வேல்யூ தெரியும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா? நீங்கள் சைட்லேருந்து பாருங்கள், இந்த பக்கம் பார்க்கும்போது இதனுடைய ஃப்ரண்ட் வியூ. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரண்ட் வியூ ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் வியூனுடைய லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே பாருங்கள் 60 mm லென்த்து கொடுத்துருக்காங்க, அதே மேலே வந்து 90 mm லென்த் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 60 mm ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சென்டர் லைன், 60 × 30 ஒரு சென்டர் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதனுடைய ஹைட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 20 mm ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதனுடைய ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 20. ஓகேவா? அதாவது சென்டர்லேருந்து இதனுடைய ஹைட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 20 mm சொல்லியிருக்காங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், இங்கேருந்து 20 mm தள்ளி டார்க் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? தள்ளு டார்க் பண்ணதுக்கப்புறம் மேலே இதனுடைய லென்த் எவ்வளோ இருக்குது, 90 mm இருக்கு. அப்ப இந்த பக்கம் 40 mm, இந்த பக்கம் 45 mm, இந்த பக்கம் 45 mm வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணலாம், இங்க 2 and 2 இருக்கு, 3 and 4 இருக்கு. ஓகேங்களா? நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா நீங்க ஃப்ரண்ட் வியூ இந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ரெண்டாவது பாயிண்ட் நேராகவே ஒன்று இருக்கு. பார்க்கும்போது ரெண்டாவது பாயிண்ட் நேராகவே ஒன்று இருக்கு, அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 1, 2 போட்டேன். மூணாவது பாயிண்ட் நேராகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 இருக்கு, 4 இருக்கு, அதனால நான் 3 and 4 போட்டேன். அதே மாதிரி பின்னாடி இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த 2 தெரியும், பின்னாடி இருக்கிற 1 தெரியாது. நான் என்ன பண்ணிட்டேன், 2-1 போட்டேன். அதே மாதிரி 3-4. ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா முன்னாடி இருந்து பார்க்கும்போது இது ஜாயின் பண்ணிருக்கீங்களா, அப்படியே என்ன பண்றீங்க, ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஓகே, இப்போ அந்த ட்ரெயினுடைய ஃப்ரண்ட் வியூ ஷேப் நம்ம போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை டெவலப் பண்ண போறோம். எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த 1 and 2 என்ன பண்றேன், அப்படியே ஸ்ட்ரெயிட்டா கீழே இருக்கேன். 3 and 4 ஸ்ட்ரெயிட்டா கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இங்கிருந்து ஒரு 50 mm தள்ளி, ஓகேங்களா, ஒரு 80 mm தள்ளி வச்சுக்கீங்க கீழே. நம்மளுக்கு ஏன்னா வச்சு அழுத்தும் போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும், அதனால ஒரு 80 mm தள்ளி வச்சுக்கலாம். நான் ஒரு இங்கிருந்து ஒரு 80 mm தள்ளி வச்சு ஒரு லைன், ஒரு சென்டர் லைன் ஒன்று சின்னதாக ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு சென்டர் பாயிண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய லென்த்து பாருங்க, கீழே இருக்கிற ட்ரே பாட்டத்தில் இருக்கிற பிரத்து லென்த்தும் பாருங்க, 40 mm பிரத்து, 60 mm லென்த் இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் மேலே டாப் வியூலேருந்து பார்க்கும்போது இந்த லென்த்து நம்ம போட்டாச்சு, இங்கேருந்து இது 60 mm போட்டாச்சு, அந்த 60 mm லென்த்தை நம்ம அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ இதனுடைய பிரத்து மட்டும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணால் போதும், நம்மளுக்கு அதனுடைய உள்பகுதி நம்மளுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரத்து பார்த்தீங்க அப்படின்னா 40 mm கொடுத்துருக்காங்க. இந்த கார்னர்ல இருந்து இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த பக்கம் 20, கீழே 20 வைங்க. இதை என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கலாமா, ஜாயின் பண்ணிக்கங்க. இதை என்ன பண்றீங்க, டார்க் பண்ணிக்கங்க.
இப்ப நம்ம மேல இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு தேவையான டாப் வியூல உள்ளார இருக்கிற பார்ட்ஸ் அந்த 40x60 பிரெத் 40 லென்த் 60ங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சா? இப்ப இது 40 இது 60, 60 தான் இந்த 1 2 ல இருந்து 3 அந்த டிஸ்டன்ஸ் வந்து 60, அதுதான் இங்க காமிச்சிருக்கேன். இப்ப பாருங்க பார்ட்ஸ் நேம் குறிக்கிறேன். இங்க ஒண்ணு இருக்கா, 1 2 3 and 4, இங்க மென்ஷன் பண்ண 4 வேல்யூ கிடைச்சிருச்சுங்க. கிடைச்சிருச்சா? நெக்ஸ்ட் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய டாப் வியூ, டாப் வியூல இன்னொரு பகுதி இருக்கு ஓகேங்களா. மேல இருந்து பாக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா உள்ள ஒரு கட்டம் இருக்கும், வெளியே ஒரு கட்டம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு இது அகலமா போயிருக்கு ஓகேங்களா. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், இப்ப இதனுடைய வேல்யூ இதனுடைய லென்த் எவ்வளவு அப்படிங்கறது பாக்கணும். லென்த் வந்து நம்மளுக்கு 90 கொடுத்துருக்காங்க. அப்ப 90ங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே ஸ்ட்ரைட்டா ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேவா. இப்ப நம்ம ஸ்ட்ரைட்டா ப்ரொஜெக்ஷன் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய அகலம் மேல இருக்கிற இதனுடைய பிரத்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 70mm பிரத்து கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம 70 என்ன பண்ண போறோம் அப்படின்னா சென்டர் பாயிண்ட்ல இருந்து பாதி பாதியா பிரிக்க போறோம் ஓகேவா. இப்ப இங்க இருந்து மேல 35mm, கீழே 35mm, இதை நம்ம என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கலாமா? ஜாயின் பண்ணியாச்சு ஓகேவா. இப்ப இதுக்கு நான் நேம் கொடுக்குறேன், 1-2-3-4. ஓகேவா? இப்ப நம்மளுக்கு மேல இருந்து பார்த்தா நம்மளுக்கு ரெண்டு பாக்ஸ் தெரியுது, தெரியுதா? இப்ப நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது வரைக்கும் வந்து இந்த ட்ரேல எந்த சேஞ்சஸும் நடக்கல, இனிமேட்டுதான் என்ன பண்ண போறோம், வச்சு ப்ரஷ் பண்ண போறோம். ப்ரஷ் பண்ணும் போது எங்கெங்க ஜாயின் இருக்கோ ஓகேங்களா, இந்த 1-1 ஜாயின்ல இருக்கு, 4-4-3-3-2-2 ஓகேவா. எங்கெங்க ஜாயின்ல இருக்கோ அதெல்லாம் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா விலக போகுது ஓகேங்களா. அந்த இடத்துல டெவலப் ஆக போகுது எப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இது இந்த லைனை நாங்க ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டேன். ஸ்ட்ரெயிட் பண்ணதுக்கு அப்புறமா நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க 2-1 இருந்து இந்த 1-1 இருந்து காம்பஸ்ல எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டு இதை அப்படியே ஆர்க் அடிச்சு கீழே கொண்டு வரேன் ஓகேங்களா. அதே மாதிரி இங்க 3-3 காம்பஸ்ல எடுத்துக்கிட்டு அப்படியே அடிச்சு ஆர்க் அடிச்சு கீழே கொண்டு வரேன். ஏன் ஆர்க் அடிச்சு கீழே கொண்டு வரோம் அப்படின்னா, ஒரு மேலேயே ஏதாவது வச்சு வெயிட் வச்சு அழுத்தினோம் அப்படின்னா மேல இருக்கிறது என்ன ஆகும், அதுக்கு தரையோட ஒட்டிக்கும் ஓகேங்களா. அப்ப இப்ப வச்சு அழுத்தினோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஆர்க் அடிச்சு கீழே கொண்டு வந்து காமிச்சிட்டோம். நம்மளுக்கு இந்த லைன் வந்து இந்த 3-4 எங்க வந்துருச்சு, கீழே வந்துருச்சு. அதே மாதிரி இங்க 1-2 கீழே இந்த பாயிண்ட்ல தரையில வந்து உட்காந்துருக்கு. இப்ப நம்ம இதை டெவலப் பண்ணலாம். எப்படி டெவலப் பண்றதுன்னு பார்ப்போம். இந்த 1-2 அப்படியே ஸ்ட்ரைட்டா கீழே இறக்கிங்க ஓகேவா. அதே மாதிரி இந்த 3-4 ஸ்ட்ரைட்டா கீழே இறக்கிங்க ஓகேவா. நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சிருக்க அந்த 1 லைனை அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணுங்க. அதே மாதிரி 2-ஐயும் ஸ்ட்ரைட் பண்ணுங்க. 3-ஐயும் இப்ப நம்ம போட்ட லைன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த 1 இருந்து இப்ப நம்ம போட்டோம் பாத்தீங்களா, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1-. ஆக்சுவலி இது டெவலப் ஆனதுக்கு அப்புறம் போடுற 1-. ஓகேங்களா? இது நம்மளுக்கு டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி ரெண்டு பாக்ஸ் போட்டு அது 1-. கொடுத்தேன். இப்ப டெவலப் ஆயிடுச்சு, இது இங்கிருந்து இது வரைக்கும் வந்திருக்கு. அப்பனா இதுக்கு 1-. கொடுக்குறேன். இதுக்கு 2-, இது 3-, இது 4-. ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 1-ஐயும் இந்த 1-, புதுசா கண்டுபிடிச்ச 1-ஐயும் ஜாயின் பண்றேன். இவ்வளவு தூரத்துக்கு நம்மளுக்கு விலகி இருக்கு ஓகேவா, அழுத்தும் போது நம்மளுக்கு விலகி இருக்கு. இதை ஜாயின் பண்றேன். இப்ப புதுசா கண்டுபிடிச்ச 2-2, அடுத்து 3-3-4-4 ஓகேங்களா. இப்ப நான் அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த 1 காம்பஸ் வைக்கிறேன் உள்ளார இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு இதுதான் பேஸ், இதுல இருந்து நம்மளுக்கு எடுக்க கிடைக்க போறோம். உள்ளார இருக்கிற லென்த்ல காம்பஸ் வச்சுக்கிட்டு இந்த 1-, புதுசா கண்டுபிடிச்சு பாத்தீங்கன்னா அந்த 1-ல இருந்து அப்படியே ஆர்க்கடிங்க பக்கத்து லைன் வரைக்கும். இந்த 2-, இந்த ஏற்கனவே போட்டிருக்கும் பாத்தீங்களா, அது வரைக்கும் ஆர்க்கடிங்க. ஆர்க் அடிச்சுட்டு இதுக்கும் என்ன பண்றீங்க அப்படின்னா 1-. ஏன்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு, வச்சு அழுத்தும் போது நம்மளுக்கு இவ்வளவு தூரம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. அதனால இங்க 1-, இருக்கிறதுனா இது ஃபர்ஸ்ட் ஜாயிண்டிங்ல இருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு. விலகும் போது பாத்தீங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் மேல வந்துருது ஓகேவா. இங்க இருந்து ஆர்க் அடிச்சிங்க அப்படின்னா 1-, இந்த 1-ம் ஜாயிண்ட் ஆயிடும் ஓகேவா. இப்ப இதையும் இதையும் என்ன பண்ணலாம், இந்த புதுசா கண்டுபிடிச்ச 1-, இதையும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா. அதே மாதிரி என்ன பண்றீங்க, 4-ல இருந்து 4-, எடுத்துக்கிறீங்க காம்பஸ்ல ஆர்க் அடிக்கிறீங்க. ஆர்க் அடிச்சுட்டு 4-, நேம் கொடுத்துட்டு இதை ஜாயின் பண்ணிக்கிறீங்க
ஓகேவா. அடுத்தது இங்க இருந்து 2 டாஷ் காம்பஸ் எடுத்துக்கிறீங்க, ஆர்க் உள்ளார அடிக்கிறீங்க, ஆர்க் அடிச்சுட்டு இதை ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அடுத்தது இங்க இருந்து 3 டாஷ் காம்பஸ் எடுத்துக்கிறீங்க, ஆர்க் அடிக்கிறீங்க, ஜாயின் பண்ணிக்கிறீங்க. நல்லா நோட் பண்ணிக்கங்க, இங்க இருந்து ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் ஆர்க் அடிச்சீங்க, அப்ப ஏரோ கட்டு இந்த பக்கம் போட்டுங்க. இதுக்கு என்ன பண்ணீங்க, இங்க இருந்து இப்படி ஆர்க் அடிச்சீங்க, இதுக்கு ஏரோ கட்டு இந்த பக்கம் போட்டுங்க. இதுக்கு இங்க இருந்து இப்படி அடிச்சீங்க, ஏரோ கட்டு. நீங்க எந்த பக்கம் அடிக்கிறீங்களோ அந்த பக்கத்துக்கு ஏரோ கட் நீங்க போட்டு காமிச்சிக்கலாம். ஓகேவா, நான் இந்த பக்கம் தான் வச்சு கட் பண்ணிருக்கேன். இப்ப நம்மளுக்கு புதுசா என்னது 3 3 டேஷ்ல இருந்து இந்த 3 டேஷ் வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வருது. இதுவும் அதே தான், 3 டேஷ் சாரி 2 டேஷ். ஓகேவா, இப்ப நான் இதுல என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க 1 டேஷ் இருக்கு, சாரி இங்க 1 டேஷ் இருக்கு, இங்க 2 டேஷ் இருக்கு. இந்த 1 டேஷ் 2 டேஷ் என்ன பண்ணலாம், டார்க்கா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்ப இந்த 1 ஓட ஜாயின் பண்ணிக்கங்க. இப்ப நம்மளுக்கு ஒரு பார்ட் டெவலப் பண்ணியாச்சு, விரிஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த 1 டேஷ்ல இருந்து அடுத்தது 4 டேஷ். ஓகேவா, இது இன்னொரு பார்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இங்க 4 டேஷ் கீழே பாத்தீங்க அப்படின்னா 3 டேஷ் ஸ்டாண்ட் ஆகுது. உங்களுக்கு என்னென்ன நல்லா தெரியுமோ அதை மட்டும் டார்க் பண்ணி காமிச்சீங்கன்னாவே போதும். இங்க இருந்து 2 டேஷ், இது 3 டேஷ், இது இதையும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய இதனுடைய லென்த் பாத்தீங்க அப்படின்னா 90, இதிலிருந்து வரைக்கும் 90. ஓகேவா, இப்போ உள்ளார இருக்கிற வேல்யூவை அப்படியே லைன் வெளியே இழுத்து இதிலிருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் உங்களுக்கு உள்ளார இருக்கிறது 40. ஓகேவா, 40, 70 நோட் பண்ணியாச்சு. 90, 60, 60ங்கிறது எதிலிருந்து, 60ங்கிறது உள்ளார இருக்கிறது இதனுடைய இது. இதனுடைய இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே நோட் பண்ணுங்க. ஓகேவா, இப்போ ட்ரே டெவலப்மெண்ட்டில் ட்ரே போட்டாச்சு. ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா என்னுடைய இமெயில் இருக்குது, மெயிலுக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.